இந்திய சமூகத்தில் இன்றும் ஆண் பெண் பேதம் நீக்க நிறைந்திருக்கிறது ஆண்களின் முன்னேற்றத்தோடு ஒப்பிடுகையில் பெண்கள் இன்னும் தன்னிறைவு அடையவில்லை விடுதலைக்கு முந்தைய இந்தியாவிலேயே பெண் விடுதலைக்காக குரல்கள் ஒழிக்கத் தொடங்கின ஆனால் இன்றும் ஐம்பது விழுக்காடு பெண் பிரதிநிதித்துவத்துக்காக போராட்டங்கள் முன்னெடுக்க வேண்டிய நிலையில்தான் இருக்கிறார்கள் இந்திய பெண்கள் பெண்களின் முன்னேற்றம் என்பது ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பதுதான் உண்மை பெண்களின் முன்னேற்றம் என்பது குழந்தை பருவத்திலேயே தொடங்க வேண்டும் சத்தான உணவு சரிவிகித கல்வி சமமான அங்கீகாரம் என பெண் குழந்தைகளின் சூழல் சரியாக அமைந்தால்தான் வருங்கால சமூகம் வளமானதாக அமையும் ஆனால் தங்கள் உரிமைக்காக அவர்களை போராட வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் இரண்டு பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் கல்வியறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஐந்து விழுக்காடுதான் அதிலும் பள்ளி கல்வியில் இடைநிற்கும் பெண்களின் எண்ணிக்கையும் குறைந்தபாடில்லை அண்மையில் வெளியான புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தொடக்க பள்ளியில் இடைநிற்கும் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை நான்கு விழுக்காடாக இருக்கும் நிலையில் இடைநிலை கல்வியில் இருந்து இடைநிற்கும் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை பதினாறு விழுக்காடாக அதிகரிக்கிறது என தெரிய வந்துள்ளது அதிலும் பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண் குழந்தைகளின் நிலை இன்னும் மோசம் அதே இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ள தகவல்களின்படி சராசரியாக முப்பது லட்சம் பெண் குழந்தைகள் பதினான்கு வயதுக்கு கீழ் திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றனர் திருமணத்திற்காக பெண் குழந்தைகளின் கல்வி நிறுத்தப்படுகிறது மற்றொரு அதிர்ச்சி தகவலையும் இங்கே பதிவு செய்தாக வேண்டும் உலகிலேயே அதிக அளவில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் பெண் குழந்தைகள் இந்தியாவில் தான் இருக்கிறார்கள் என்கிறது ஒரு புள்ளி விவரம் ஒவ்வொரு பதிமூன்று மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்தியாவில் பத்து வயதுக்குட்பட்ட ஒரு பெண் குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுகிறது என்கிறது அந்த புள்ளி விவரம் பாலியல் அத்துமீறலுக்கு பயந்து கல்வி மறுக்கப்படும் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை நாற்பது விழுக்காடு சர்வதேச தொழிலாளர் நல அமைப்பு நடத்திய ஆய்வின்படி இந்தியாவில் உள்ள குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் அதில் கிட்டத்தட்ட சரிபாதி பெண் குழந்தை தொழிலாளர்கள் இப்படி பல காரணிகளால் பெண் குழந்தைகளின் கல்வி எட்டாக்கணியாகத்தான் இருக்கிறது ஒரே ஒரு கல்பனா சாவ்லாவையும் ஒரு சில சிந்துக்களையும் நாம் மேற்கோள் காட்டுகிறோம் பெண் இனம் முன்னேறிவிட்டதாய் கொள்கிறோம் ஆனால் எத்தனை லட்சம் சிங்கப் பெண்கள் தங்கள் முகங்களை தொலைத்து கனவுகளை பொசுக்கிக் கொண்டு அடையாளம் அற்றவர்களாய் பெருந்திரள் சமூகத்தில் கரைந்து போயிருக்கிறார்கள் தெரியுமா ஒன்றே ஒன்று நிதர்சனம் ஒரு ஆண் குழந்தை படித்தால் அந்த குடும்பம் பிழைக்கும் அதுவே ஒரு பெண் குழந்தை படித்தால் அந்த குடும்பமே தழைக்கும் இதை நினைவில் கொள்வோம் ஒவ்வொரு நாளும் பெண் குழந்தைகளுக்கான தினமாக மாற்றுவோம் சமூக நீதி வேண்டாம் சரிசமமாய் நடத்துவோம் அவர்களுக்கான சமூக நீதியை அவர்களே பெற்றுக்கொள்வார்கள் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தில் பெண் குழந்தைகளை பேணிக் காக்க உறுதியேற்போம்